ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்புல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில இருந்து வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி முழுமையா இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் ஆல் செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெறலாம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்கறது பார்த்தீங்கன்னா, டிஆர்பிலிருந்து நேர ஆசிரியர்கள் எந்த நேரத்திலும் பணி நீக்கம், அதை பற்றி பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டா, அதை பற்றி பார்க்கலாம். பெஜி டிஆர்பியுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிட போறாங்க, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பாலிடெக்னிக்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டாங்களா, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். காலியிடங்கள் எவ்வளவு அதிகரிக்கப்படும், கலந்தாய்வில் காலியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டா, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் ஸ்பெஷல் டீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தையல் ஓவியம் அந்த வரைய அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்கள வந்து சென்ற மூன்று பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு மந்த்துக்கு முன்னாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டங்கள் நடத்தினாங்க. ஸோ இந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் டீச்சர் வந்து நியமனத்தின் போதே தற்காலிகம், எந்த டைம்லையும் உங்களை பணி நீக்கம் செய்யலான்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் அவங்களை எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள எந்த டைம்லையும் பணி நீக்கம் செய்யப்படலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களே கலக்கத்தில் இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் நமக்கு இந்த தகவல் கிடைத்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரிகள் உடைய ஆசிரியர்களுடைய வேக்கன்சிஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2207 முதுகலை பட்டதாரிகளுக்கு உண்டான வேகன்சிஸ்க்கு தேர்வு 12-20 வரைக்கும் நடத்துனாங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 இல்லை ஒரு 500 வேகன்சிஸ் வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. ஸோ அப்போ ஒரு 3300 இல்லை 3200 வேகன்சிஸ் இருக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து எப்பொழுது வெளியிடுவாங்க. ஸோ நிறைய நபர்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உண்மையான தகவல் உங்களுக்கு வேண்டுமா, நீங்கள் வெரி சிம்பிள், டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கூறிய பதில் என்னவோ அதை தான் நான் சொல்கிறேன். டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் கான்டாக்ட்க்கு தினமுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவர்கள் டெய்லியுமே உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. ஸோ அந்த பதில் என்னவோ அது தான், ஓகேங்களா. டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு கூப்பிடுங்க, அவங்க சொல்கிற பதில் ஒரு 2 நாட்களில் ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுத்துருவேன். அது இன்று இல்லைனா நாளையார் கூட இருக்கலாம். ஸோ எப்பொழுது வேணாலும் ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடப்படலாம். ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடப்பட்டால் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டும்தான் வெளியிடுவேன், ஸோ அப்படின்ற தகவல் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு எப்போவுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் ஆகுது டிஆர்பி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இதுதான் ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடுறதுக்கு, எப்போ வெளியிட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி எப்போ வெளியிட்டாலும் நம்ம சேனலில் ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிட்டாங்கன்னா ஸோ உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடுறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ளே வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஏன்னா சர்வர் இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதில் உண்மை என்னன்னு நமக்கு தெரியல. பட் இந்த டெட் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகணும், இந்த கலந்தாய்வு எல்லாமே க்ளோஸ் ஆகணும். ஸோ இது எல்லாமே க்ளோஸ் ஆச்சு, பாலிடெக்னிக் க்ளோஸ் ஆச்சுன்னா ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெஸ்பான்ஸ் ஷீட்டு மற்றும் நிறைய அந்த ரிசல்ட்ஸு, ஸோ டென்டேட்டிவான கீஸ் அனைத்துமே வெளியிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்து டிஆர்பி பாலிடெக்னிக்கில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சா, ஸோ 25ஆம் தேதி தான் கடைசி தினம். ஸோ அன்றைக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோட் நீங்கள் செய்யணும், அது எல்லாமே க்ளோஸ் ஆகுது. ஸோ 25ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் உங்களுடைய அனுபவ சான்றிதழ் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ்களுடைய நகல்களை பிடிஎஃப் மூலிமா நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த டைம் பீரியட் மற்றும் ஈக்குவலன் கிரிவலன்ஸு 1, இந்த 20 ரூபா பாண்டில் சிக்னேச்சர், ஸோ இவை அனைத்துமே டைம்குள்ளே முடிச்சிருக்கேன். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஞாபகப்படுத்துகிறோம், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம், நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் டிஆர்பியோடைய பாலிடெக்னிக்கில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்கள் எவ்வளவு அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. ஸோ காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய அதிகரிப்பு இருக்குது, கண்டிப்பாக அதிகரிக்கும், எதுவிதமான மாற்றமுமே இல்லை. ஸோ கலந்தாய்வு
கேள்வியில் கலந்தாய்வு முடிந்த உடனே அந்த உபரி ஆசிரியர்கள் எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது எல்லாமே கணக்கில் எடுத்து, ஸோ காலி பணியாடங்கள் எல்லாமே பிடி அசிஸ்டன்ட் எல்லாமே திரும்பவும் ஒரு டைம் வந்து பள்ளி கல்வித்துறை கண்டிப்பாக வெளியிடுவாங்க. ஸோ அதில் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது. பள்ளி கல்வித்துறைக்கு இந்த ஆண்டு தமிழக பட்ஜெட்டில் 36,000 கோடி ரூபாய் ஒதுக்கி செய்திருக்காங்க. ஸோ அதனால் 100 பேர் மாற்றத்தை நம்ம பள்ளி கல்வித்துறையில எதிர்பார்க்கலாம், பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். தினமும் நம்ம சேனலில் இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் வேறொரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.